எவ்ரிவன், இந்த வீடியோவில் 10th எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரடக்ஷன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜிடிபி அதனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஜிடிபி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிருப்போம், ஓகேவா? கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டை விட எல்லாருமே வந்து எதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டலுக்கு போகிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி சண்டே ஆனால் ஹோட்டலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட், பார்ட்டினா ஹோட்டலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் என்ன நடக்குது? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, 2 இட்லிஸ் அண்ட் கப் ஆஃப் டீ வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, ஓகேவா? 2 இட்லிஸ் அண்ட் கப் ஆஃப் டீ வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு யார் மேக் பண்ணுறாங்களோ அவங்களே சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கிடையாது. மோஸ்ட்லி வந்துட்டு சம்மொன் மேக்ஸ் இட்லி, யாராவது இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் டீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வேறு யாராவது பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதில் இந்த இட்லி அண்ட் டீ இதெல்லாம் வந்து டேஞ்சிபிள் ஃபிசிக்கல் திங்ஸ், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? நம்மளால் அதை தொட முடியும், பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சர்வர் வந்து என்ன பண்ணுறாரு, கன்சியூமருக்கு அதாவது கஸ்டமருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இட்லியும் டீயும் கொடுக்குறாரு. ஸோ அந்த இட்லி டீங்கிறது தான் வந்துட்டு நம்ம கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஸோ ஓகேவா? ஸோ கூட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். எல்லாம் இட்லியை தொட்டு சாப்பிட முடியும்ல, இட்லியை தொட்டால் தான் சாப்பிட முடியும், ஓகேவா? ஸோ இட்லியை தொட முடியும், அதே நேரத்தில் டீயும் அதே மாதிரி வந்து நம்மளால் டச் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து நம்மளால் தொட முடிஞ்சு உணர முடிஞ்சது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? பண்டங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதாவது இப்போ கூட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ நம்ம ஜிடிபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கூட்ஸ்னால் என்ன, சர்வீசஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ஓகே? நெக்ஸ்ட்டு சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம கூட்ஸ்னால் சொன்னோம், அது வந்து டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ், அதாவது தொட்டு உணர முடியும், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளால் தொட்டு உணர முடியாது, ஓகேவா? ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, தொட்டு உணர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சர்வர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சர்வ் பண்ணுறாரு. ஸோ கன்சியூமருக்கு சர்வர் வந்து என்ன பண்ணுறாரு, சர்வ் பண்ணுறாரு. அந்த சர்வ் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ வந்து இந்த குக்கிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, சர்விங்கிறது ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை வி கான் டச், நம்மளால் வந்து தொட்டு உணர முடியாது, பட் வி கேன் ஃபீல். ஸோ அவங்க சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் நம்மளால் அங்கே வந்து அது தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளாக என்ன பண்ணாது, இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? கூட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளால் தொட்டு உணர முடியும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஃப்ரீயாக கிடைக்காது, நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் தொட்டு உணர முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒர்க் டன் பை குக்ஸ், பீப்புள் ஹூ சர்வ் த ஃபுட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு குக்கிங் சர்விங்கிறது ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, தொட்டு உணர முடியாது. அதை தான் நம்ம சர்வீசஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இன்னும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட்ஸ்க்கு வந்து நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர், பென்சில், டேபிள், காட், ஓகேவா? ஸோ இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ், ஃபிசிக்கல் திங்ஸ். ஸோ இதை தான் கூட்ஸ்னு சொல்கிறோம். சர்வீசஸ்க்கு ஹவுஸ் கிளீனிங், வீடு க்ளீன் பண்ணுறாங்க, இட்ஸ் எ சர்வீஸ். அடுத்து இப்போ ஒரு பேரண்ட் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ். அதில் எந்த ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஓகேவா? இட்ஸ் எ சர்வீஸ். அடுத்தது பார்பர் ஷாப் போகிறோம், ஓகேவா? ஹேர் கட் பண்ணுறோம், ஸோ அது வந்து சர்வீஸ். ஒரு லாயர்கிட்ட லீகல் அட்வைஸ் கேட்குறோம், அல்லது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சர்வீஸ். பேங்க்கில் நடக்கிற ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆகட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா சர்வீஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்காது நமக்கு, ஓகேவா? ஒரு ஃபினிஷ்டு குட் கிடைக்காது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ அதன் மூலயமா ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சர்வீஸ். ஸோ வி காண்ட் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அதுதான் சர்வீஸ். ஸோ ஜிடிபியை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நல்லா தெரியணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வந்துட்டு என்ன டெய்லியும் நடக்குதோ அதே தான் நாடு ஃபுல்லாக நடக்குது. எல்லா இடத்துலையும் கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ணுவோம்,
ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு ஜிடிபினா என்னங்கிறது தெரியும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் த ஜிடிபி மெஷர்ஸ். ஓகேவா? இதனால் தான் நம்ம வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜிடிபியோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிடிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்னங்கிறது கிளியராக இருக்கணும். ஆர் யூ கிளியர்? தேங்க்யூ.